ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த இரும்பு சட்டியை எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை பழக்கப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா 10 மேக்ஸிமம் 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. அம்மா வீட்டில் 30 மேலே இரும்பு சட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்குமே அந்த இரும்பு சட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இரும்பு சட்டியில் சமைக்கிறதுனால சாப்பாடோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு நேச்சுரலாகவே இரும்பு சத்தும் வந்து நமக்கு சாப்பாட்டு வழியாக நமக்கு உடம்புக்கும் சேரும். இந்த இரும்பு சட்டியை மட்டும் நம்ம இன்றைக்கி பழக்கப்படுத்துறது பார்க்க போகிறதுல அது கூட தோசை கல்லும் எப்படி பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இதில் வந்து ஒட்டிக்கிட்டு வரும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைங்க, இந்த இரும்பு சட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா தோசை வந்து ஒட்டாமல் அவ்வளோ அழகாக சூப்பராக வரும். நான் அந்த மாதிரி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இரும்பு கல்லை பழக்கப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதை வாஷ் பண்ணலாம் தேவையில்லை, டைரெக்டாக அடுப்பில் வச்சுட்டு 2 அல்லது 3 ஸ்பூன் வந்து தூள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்னாங்கன்னா இந்த உப்பு வந்து சொரசொரன்னு இருக்குமா, அது வந்து அந்த ஒட்டி இருக்கிற இரும்பு துகள்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துரும். அதனால் அதுக்கப்புறம் நமக்கு வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த உப்புலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கருப்பு கலரில் வந்து அந்த இரும்பு துகள்கள் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கிறது வந்து நல்லா பார்க்கலாம். இப்போ அடுத்து இப்போ இந்த உப்பை வந்துட்டு நான் அடுத்து தோசைக்கல்லையும் போட்டு நான் வந்து இதே தான் வறுக்க போகிறேன். ஏன்னா நம்ம இதை கீழே போட போகிறோம். ஸோ அதனால் அந்த தோசைக்கல்லையும் சேர்த்து போட்டுட்டு நம்ம வந்து அதே மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த உப்பை வந்து தோசைக்கல்லையும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ அந்த வறுத்த உப்பை கீழே கொட்டிட்டு நம்ம இதை வந்து வாஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்து வறுபடுறதுனால அந்த ஒட்டி இருக்கிற இரும்பு துகள்கள் வந்து ஈஸியாக வந்துடும். அதனால் நம்ம 2-3 தடவை வாஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, 1 வாஷ் பண்ணாலே போதும். அதுலேயும் தேங்காய் நார் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம நேச்சுரலாகவே சொரசொரப்பு இருக்கும், அதனால் தேய்க்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே இது நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஸ்க்ராட்சும் விழும். இந்த மாதிரி தேங்காய் நார் யூஸ் பண்ணும்போது அந்த சொரசொரப்பு வந்து ஈஸியாக வந்து அந்த க்ளீன் பண்ணி எடுத்துரும். இதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கழுவி எடுத்துருங்க. நமக்கு அந்த கழுவிட்டு அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் நம்ம சீசனிங் பண்ணி முடிக்கும் போது வித்தியாசம் வந்து தெரியும். அந்த கலர் இது வந்து இப்போ பாருங்கள், இப்போ நான் கழுவி எடுக்கிறேன், அது ஒரு மாதிரி கருப்பு கலரில் வர மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 தான். இதே மாதிரி நம்ம வந்துட்டு தோசைக்கல்லையும் கழுவி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுக்கும் இப்போக்கும் பார்த்திங்கனாலே அந்த இரும்பு கடாயில் வந்து வித்தியாசம் வந்து இருக்கும். இப்போ நம்ம அடுத்து தோசைக்கல்லையும் கழுவி எடுத்துடலாம். இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே 1 தான், அது பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த இரும்பு சட்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். இதை அடுத்து அடுப்பில் வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 2 வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இதையும் அடுத்து நம்ம கீழே கொட்டிடுவோம். அதனால தான் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு 4-5 நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயமும் எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி கலரில் இருக்கிற வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்க வதங்க அது கலர் வந்து மாறி கருப்பு கலரில் வந்து மாறும். உங்களுக்கு 3 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த வெங்காயம் வந்து ரொம்ப கருப்பு கலரில் மாறிடுச்சு அப்படின்னா அந்த வதக்கின வெங்காயம் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு இன்னொரு தடவை எண்ணெய் ஊற்றிட்டு இதே மாதிரி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த அளவு தான் வந்து கலர் வந்து மாறியிருக்கு. அதனால் நான் எனக்கு இந்த 1 வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டாலே வந்து போதும். இன்னும் 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வந்து கலர் மாறும்.
பாருங்கள் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் தான் அந்த கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து கீழே கொட்டிட போகிறோம். இதே மாதிரி தான் தோசைக்கல்லுக்கும் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிடலாம். எந்த ஒரு இரும்பு சட்டி அந்த கடாயாக இருந்தாலுமே இந்த 2 ஸ்டெப் தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து உப்பு போட்டு வறுத்துட்டு கீழே கொட்டிட்டு இது பண்ணணும், கழுவிடணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு அதையும் கீழே கொட்டிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த வெங்காயம் வதக்குனது கீழே கொட்டினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணனாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒட்டிக்கிட்ட அந்த இரும்பு அந்த துகள்கள் அந்த கருப்பு கலரில் இருக்கும் அது எல்லாமே இதில் வந்து வந்துடும். ப்ளஸ் அந்த ஆயிலும் வந்து குறைஞ்சிருமா, அதனால் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நம்ம வாஷ் பண்ணிட வேண்டியதான். என்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 இரும்புச்சட்டி கிட்டே இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இது வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த இரும்புச்சட்டி வாங்கிட்டு வந்தது. ப்ளஸ் ஃப்ளாட்டாக இருந்தால் நமக்கு இன்னும் மற்றது சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றனால தான் இந்த மாதிரி இரும்புச்சட்டி வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் நல்ல வச்சே தேய்ச்சி எடுத்துடுங்க. இதை கழுவியாச்சு அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த அந்த நல்ல பாலிஷான மாதிரி அந்த வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போக்கும் அதே மாதிரி தோசைக்கல்லையும் வந்து கழுவி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இதில் வந்து வடை அதாவது அந்த டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெய் வந்து நிறையா ஊற்றிட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த புளிக்குழம்பு அந்த எண்ணெய் கட்டி குழம்புன்னு வைப்பாங்களா அந்த மாதிரி இது வந்து வச்சுக்கோங்க. பொரியல் ஏதாவது வைக்கிறீங்கன்னா நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் மாற்றி வச்சுருங்க. அதிலேயே வச்சுருந்தீங்கன்னா கலர் வந்து அந்த மாற ஆரம்பிச்சிடும். இந்த இரும்புச்சட்டியில் சமைக்கிறதுனால நமக்கு சத்தும் கிடைக்கும், அந்த சாப்பாடோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது கழுவுனதுக்கப்புறம் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல காயட்டும். ஈரம் இருந்துச்சுன்னா அதில் வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். இதுக்கு மேலே நீங்கள் எதாவது பாத்திரம் வைக்கிறீங்கன்னா அதுலேயும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஈரம் கூட இதில் வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆக வச்சிடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பழக்கப்படுத்தின இரும்புக்கல் அந்த தோசைக்கல்லில் வந்து தோசை ஊற்ற போகிறோம். இது ஒன்று தாங்க, இந்த வெங்காயம் வந்து இருந்துச்சுன்னா போதும். இரும்புக்கல்லையும் பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வரும். நான்ஸ்டிக்கை விட இரும்புக்கல்லையே அவ்வளோ நமக்கு வந்து அந்த தோசை வந்து ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ அழகாக வரும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நான்ஸ்டிக்கை விட இரும்புக்கல்லில் ஊற்றுற தோசையோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த வெங்காயத்தை வச்சு தடவி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தடியாகவே ஊற்றிக்கோங்க. அப்படின்னா அந்த தோசை வந்து நல்லா கரெக்டாக வரும். நீங்கள் ஆல்ரெடி பழக்கப்படுத்தி இந்த தோசைக்கல்லே வந்து சிக்குது வரமாட்டிங்கன்னா நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து தடையை விட்டுட்டு நீங்கள் அந்த தோசை வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த இரும்புக்கல்லில் வந்து எப்போவுமே ஒட்டாமல் நல்லா வரும், சிக்கவே செய்யாது. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி தான் கேட்கும். எண்ணெய் ஊற்றிட்டு தோசைமா ஊற்றி நீங்கள் தோசையை சுற்றினாலும் சரி தான், அல்லது நீங்கள் தோசையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சுற்றி எண்ணெய் ஊற்றி நீங்கள் எப்படி பழக்கப்படுத்துகிறீங்களோ அந்த மாதிரி தான் அது வந்து யூஸ் ஆகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை ஊற்றும்போது எப்பயுமே மூடி வச்சு வேக வைப்பேன். அதனால் மேலே உள்ளது பார்த்திங்கன்னா லைட்டாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடியில் உள்ள லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ப்ளஸ் மூடி வைக்கிறனால சீக்கிரமாக தோசையும் வேகும், கேஸும் பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். பார்த்திங்களா இது நான் ஃபஸ்ட் டைம் ஊற்றுனதான் இந்த அளவுக்கு மட்டும்தான் கீழ் தின்தாக இருக்குது. அதுக்கப்புறம் ஊற்றுற தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும். ஃபஸ்ட் தோசையே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதோடய கலருமே வந்து இதில் நல்லாயிருக்கும். 6 நாளுமே இரும்பு கல்லில் ஊற்றுற தோசையோட டேஸ்ட் வந்து அந்த சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 2வது தோசைக்கு நல்லா தின்னாவே ஊற்றாச்சுன்னா நீங்கள் பழக்க பழக்க அந்த கல் வந்து அவ்வளோ வந்து நீங்கள் சொல்கிறபடி கேட்கும். அந்த வெங்காயத்தை மட்டும் நீங்கள் தடவிட்டு நீங்கள் தோசையை ஊற்றுங்க, பயப்படவே தேவையில்லை. நான்ஸ்டிக்கை விட இதில் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். அந்த லைட்டாக ஏதாவது ஒரு ஓரத்தில் மட்டும் நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா மற்றபடி அப்படியே அந்த தோசை வந்து ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வரும். இன்னும் நல்ல கிறிஸ்பியாக வேணால் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னாலே அந்த கலரும் மாறி அந்த தோசை வந்து நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் அது எந்த அளவுக்கு அந்த கலர் வந்து சூப்பராக இருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.